நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்மந்தமான ஒரு பதிவு. அதாவது இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து இம்மாத இறுதிக்குள்ளே வெளியிட போகிறாங்க டிஎன்பிசி தரப்பில். அதற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், ரேங்க் லிஸ்ட் எப்படி வரும், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதாவது கட் ஆஃப் மதிப்பெண்கள்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாலிடாக வந்து ஒரு 170 கொஷின்ஸ் வந்து நீங்கள் சரியாக எழுதியிருக்கணும். அடுத்து ஒரு பிசின்னு சொல்லும் போது ஒரு 165 ஒரு 5 கொஷின் வேரியேஷன் ஆகும். அடுத்து ஒரு எம்பிசின்னு சொல்லும் போது கண்டிப்பாக 160 ப்ளஸில் தான் போவோம். அடுத்து ஒரு எஸ்சின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு 155 மேலே வந்து போகும். அடுத்து ஒரு எஸ்டின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு 150 அபோவ், சரிங்களா, இந்த லெவலில் தான் இருக்கும் நண்பர்களே. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து மார்க்ஸ் இல்லை, வினாக்கள். நீங்கள் சரியாக நான் சொன்ன எண்ணிக்கையில் வினாக்கள் வந்து விடையளித்திருக்க வேண்டும், உங்களுக்கு சரியாக இருந்திருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வர முடியும் நண்பர்களே. கண்டிப்பாக வந்து இந்த லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இந்த விஏஓ மற்றும் வேறு என்னென்ன இருக்குது குரூப் ஃபோரில் அந்த போஸ்டிங் வந்து கண்டிப்பாக உறுதியாகிடும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.